எல்லாரும் இப்போ மூணு பையங்க இறந்ததை பற்றி எல்லா விவரங்களும் சொன்னாங்க. எப்படி இறந்துருக்கேன்னுங்கிறத சம்பந்தமான நடவடிக்கைகள் வந்து ஏற்கனவே மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. கரஸ்பாண்டண்ட்டு அந்த பிரின்சிபல்லு அந்த சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர் மூணு பேர் மேலேயும் இன்னும் மற்றபடியும் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கான். இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக யாராவது சம்மந்தப்பட்டிருக்கால இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லோரும் இப்போ மூணு பேருக்கும் அது 10 லட்சம் ரூபா நிதி வழங்கியிருக்காரு. அந்த அவங்க இறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாளுக்கு 10 லட்சம் ரூபா நிதி வழங்கியிருக்கு. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் 4 பேருக்கு 3 லட்சம் ரூபா நிதி வழங்கியிருக்கு. காயப்பட்டவங்களுக்கு காயப்பட்டிருக்கு. மருத்துவமனையில் நம்முடைய பேரவைத் தலைவர் நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாரும் சேர்ந்து சொல்லி நம்முடைய மருத்துவர்கள் எல்லாரும் சீக்கிரமாக தீவிரமாக கண்காணித்து அவங்க நல்ல பண்ண டிஎன்டி சொல்லியிருக்கான். அவங்க டிஎம்எஸ் அர்த்தம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களை நல்லபடியாக குணப்படுத்தி அனுப்பணும்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே அவங்க பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கான். இது ஒரு அசம்பாவியமான சம்பவம். இது வந்து மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர்கள் மத்தியாலுமே நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் எல்லாரும் அந்த அவருடைய உத்தரவின்பேரில் எல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு கஷ்டம். மூணு பேர் இழந்துட்டு தவிக்கிற குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். மற்றபடி இங்கே காயப்பட்டிருக்க குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். மாணவர்கள் வந்து நல்லா நிம்மதியாக படிக்கணுங்கிறது அந்த ஆட்சியினுடைய நோக்கம். அதை நிறைவேற்றுறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரவு போல பாடுபடுறாரு. அவர் ஓயாமல் உழைக்கிறார். ஓய்வறியாக உழைப்பாளி. அதை நாங்கள் செயல்படுத்தணும். நீங்கள் தான் ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறோம். சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து போலீஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் யார் என்னென்ன வரல எப்படி நடந்துச்சு என்னங்கிறதெல்லாம் அவங்க வந்து பின்னாடி தான் அறிக்கையிலாம் தெரியும். அதுக்கு சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கான்ட்ராக்டு அந்த சம்மந்தப்பட்ட பிரின்சிபல்லு அந்த நடவடிக்கை அப்புறம் நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் மூணு பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு. அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது மூணு பேரும் செக்யூர் பண்ணியிருக்கு. நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றவர் மேலே இன்வெஸ்டிகேஷன் போயிங்க. தீவிர விசாரணை நடந்துட்டு எல்லாம் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும். முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதன்படி நடவடிக்கை எடுக்கும். இல்லை 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 மறுபடியும் நான் பெயில் கிடையாது. நான் பெயில் அப்படி நான் பெயில் உள்ள பண்ணிச்சா போடும். அது சம்பந்தம் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து எய்டட் ஸ்கூல் தான் இருந்தாலும் எல்லாம் ஏற்கனவே எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் செக் பண்ணியிருக்கான். அது கூட இப்போ எல்லா எய்டட் ஸ்கூலும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பூரா அந்த கட்டிடங்கள் பூரா பராமரிப்பு பற்றி நான் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இம்மிடியட்டாக நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களே தெரிவித்திருக்கார். சார், படுகாயம் இருந்த மாணவர்கள் உறவினர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்களா சார்? அவங்க நல்லபடியாக சேவை அவங்கள அனுப்பணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. உரியவர்கள் மேலே தவறு செய்தவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ.